Hi friends, welcome to Uma's Healthy Kitchen. இன்னைக்கு நாம டேஸ்டி மற்றும் ஹெல்த்தியான சளி இருமலை போக்கும் தூதுவளை சட்னி செய்யறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு லிஸ்ட் பண்ணியிருக்கேன். தூதுவளை இலை 1 கப், உளுந்து குழம்பு கடலை பருப்பு 1/2 கப், இஞ்சி பூண்டு, தக்காளி 2, சின்ன வெங்காயம், மிளகாய் வத்தல் தேவையான அளவு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணுறேன். நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் உளுந்து குழம்பு கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எப்பயுமே நம்ம சட்னிக்கு உளுந்து ஆட் பண்ணி பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக உளுந்து யூஸ் பண்ணி பண்ணுங்கள். நம்ம எலும்புக்கும் நல்ல பலம் தரக்கூடியது. இப்போது உளுந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதை நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே சட்னிக்கு நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி பண்ணால் அது இன்னும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க நார்மல் வெங்காயத்தில் பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போது மிளகாய் வத்தல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மிளகாய் வத்தல் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நார்மல் மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் கூட நான் ஒரு 5 போல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் 2 கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுறப்ப அது இன்னும் வேகமாக வெந்துடும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தூதுவளை இலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தூதுவளை இலையில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சளி இருக்கிறப்ப கசாயமாக போட்டு கொடுக்கலாம், இல்லை தூதுவளை ரசமாக வச்சு கொடுக்கலாம். அதெல்லாம் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி சட்னியாக வச்சு கொடுக்குறப்ப, இட்லியை தோசையை சூடாக வச்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த சட்னியோட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமே மிக்ஸி ஜாரில் போடுங்க, சூடாக போட்டுறாதீங்க, அப்புறம் டேஸ்ட்டு மாறிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சட்னி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா சூடாக இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகும் உளுந்தும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மணம் தரும் நமக்கு சட்னிக்கு. இப்போ இதை நம்ம சட்னியில் ஊற்றிடலாம். பாருங்கள், நமக்கு நல்ல டேஸ்டியான தூதுவளை சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.